அனைத்துக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். குருவராஜாபேட்டையிலே பள்ளியின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக எங்கெல்லாம் தமிழ் இலக்கியங்களும் மாணவர்கள் சார்ந்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறதுல அங்கெல்லாம் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு அண்ணாமலை சார் அவர்களை வரவேற்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கைதட்டி அவர்களை வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இப்பள்ளியில் பணிபுரியும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கின்ற பொதுமக்களுக்கும் முதலினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களும் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறோம். இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை கல்லூரியில் தான் நான் பார்த்துருக்குறேன். பள்ளி அளவில் இவ்வளவு பெருசாக நடந்தது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு இலக்கியம் என்ற நிகழ்ச்சி நடக்கிறது நான் அதிகம் பார்த்தது கிடையாது. எங்கள் பள்ளியிலையும் இந்த அளவுக்கு பெரிய அளவில் செய்யலை. இது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஒரு சிறப்பு தெரியுமா? 21ஆம் தேதி யாருக்காவது தெரியுமா? உலக தாய்மொழி தினம். இந்த மாதம் 21 உலக தாய்மொழி தினம். 2 நாளைக்கு முன்னால் தான், இன்னைக்கு 23ஆம் தேதி. ஒவ்வொருவரும் தாய்மொழியை நாம் மறக்கக்கூடாது. தாய்மொழியை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ வந்து எல்லாமே வந்து வேறு லாங்குவேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலத்தில் பேசினா தான் திறமையாக இருக்கும், ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில், அந்த சூழலில் நம்ம தாய்மொழியை வளர்ப்பதற்காகவும் தமிழை ஊக்குவிப்பதற்காகவும் இது போன்ற மன்றங்களின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது மிக மிக பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நாம் வேகமாக கடந்து கொள்ள செல்ல இருப்பதால் நம்முடைய தாய்மொழி சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய மொழி. அதனுடைய சிறப்புகளை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட அந்த நூலின் சிறப்பை ஒரு பாடலின் வாயிலாக நமக்கு தெரிவிக்க வருகிறார் நம்முடைய தமிழ் இசை தென்றல் திரு நேதாஜி அவர்கள். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது. கண்ணா தெரிஞ்சிக்கோ, நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது. நினைவில் பதிஞ்சிக்கோ, அறிவை தமிழில் வளர்த்துக்கோம். அமுத மொழியின் இலக்கண நூல் தொல்காப்பியம் சிறப்பு, அதன் உடனிருந்து மெருகேற்றும் நன்னூலின் படைப்பு. இலக்கியங்கள் தமிழ் மொழிக்கு அணிகலனாயிருக்கு. அறிந்து நீயும் படிக்கும் போது புகழும் இருக்கு. இதில் அறிவியல் இருக்கு, நல்ல ஆளுமை இருக்கு. அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது. கண்ணா தெரிஞ்சிக்கோ, நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது. நினைவில் பதிஞ்சிக்கோ, அறிவை தமிழில் வளர்த்துக்கோ. அகமும் புறமும் சேர்ந்ததுதான் உலக வாழ்வின் இன்பம். நாம் அறிந்து கொள்ள அமைவதுதான் பெருங்காப்பிய பந்தம்.
ஐந்து சிறிய காப்பியங்கள் அதற்கேற்ற சந்தம் ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடலே இது அவை சொன்னது அத்திச்சுடி என்பது அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது கண்ணா தெரிஞ்சுக்கோ நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது நினைவில் பதிஞ்சிக்கோ அறிவை தமிழில் வளர்த்துக்கோ வாழ்வின் நெறிகள் அமைவது எம் திருக்குறளில் தானே வாழ்வின் நெறிகள் அமைவது எம் திருக்குறளில் தானே அதை உணர்ந்தவரை உயர்த்துவது நம்பிக்கையின் வேறே அறநெறியில் சிலம்புக்கென்று நீதிமன்றம் கண்டு நாம் அறிந்து கொள்ள மணிமேகலை சிறப்புகள் உண்டு சிந்தாமணி உண்டு வளையாபதி உண்டு அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது கண்ணா தெரிஞ்சிக்கோ நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது நினைவில் பதிஞ்சிக்கோ அறிவை தமிழில் வளர்த்துக்கோ கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடிடும் என்று கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடிடும் என்று இன்று எடுத்து சொன்ன வார்த்தையினில் உண்மைகளும் உண்டு நக்கீரனின் வலிமை இங்கு எல்லோருக்கும் உண்டு அதை எடுத்து சொல்ல தமிழ் மணக்கும் மலர்களும் உண்டு இங்கு பாரதி உண்டு அவர் தாசனும் உண்டு அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது கண்ணா தெரிஞ்சிக்கோ நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது நினைவில் பதிஞ்சிக்கோ அறிவை தமிழில் வளர்த்துக்கோ அகிலம் போற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது கண்ணா தெரிஞ்சிக்கோ நம் தமிழ் மொழியின் வழியில் தானே உயிர்கள் பேசுது நினைவில் பதிஞ்சிக்கோ அறிவை தமிழில் வளர்த்துக்கோ நன்றி தமிழ் நூல்களின் சிறப்பை அற்புதமாக விளக்கிய நம்முடைய தமிழிசை தென்றல் நேதாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி தொல்காப்பியம் அகத்தியம் தொல்காப்பியம் இரு பெரும் நிகழ்வுகளுக்கு பின்னே திருக்குறள் மாத்திரமே உலக பொதுமுறையாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட அந்த திருக்குறளின் ஆசான் வள்ளுவனை பற்றி வாழ்த்து வருகிறார்கள் எங்களுடைய பள்ளி மாணவர்கள்
படுகிற திருக்குறள் நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக உள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டிலே தான் நம்முடைய திருவள்ளுவர் பிறந்தார். அவர் பிறந்த நாட்டை சொல்லுங்களேன். செந்தமிழ் நாடெனும் பொதினிலே இன்பத்தன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் பொதினிலே இன்பத்தன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தெற்பனை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி. காவேரி தெற்பனை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி. தமிழ்நாட்டில் தான் நம்முடைய திருவள்ளுவர் பிறந்தார். ஊரை சொல்லுங்களேன். மதுரை என்பர் சில பேர்கள். மதுரை என்பர் சில பேர்கள். மயிலை என்பர் சில பேர்கள். மயிலை என்பர் சில பேர்கள். எதுவோ இரண்டில் அவருடைய ஊர். எதுவோ இரண்டில் அவருடைய ஊர். எப்படி தெரியுமா? அவர் எழுதி 1330 குறள்ல முதல் குறளா ஆகர முதல அதில் ஒரு கதை கூறுங்களேன் ஐயா. காவேரி பக்கம் என்ன ஒரு உணவுண்ணும் நேரமெல்லாம் முன்னருகே நான் ஊசியையும் தண்ணீரும் கொண்டு வைப்பேனே. நான் ஊசியையும்
வாசிக்கு தெரிவிச்சாங்க. அப்ப நம்ம வள்ளுவர் சொல்றாரு, அன்பு மனைவி வாசிகியே கண்மணி நீயே, அன்பு மனைவி வாசிகியே கண்மணி நீயே, அந்த ஊசியத்து சாப்பாடு அதுல குத்தி நான் தண்ணியில் நினைச்சு சாப்பிட்டதுதான் ஊசியின் தண்ணீரும் கேட்டேன்னு அப்போ திருவள்ளுவர் அழுதுகிட்டே சொல்றாரு. வாசிக்கு உயிரும் பிரிஞ்சது, வள்ளுவர் துறவியானாரு, பாண்டிய நாட்டுல போயிட்டு மதுரை தமிழ்ச்சாந்திர பெரிய புலவனாரு. அப்ப அவர் அங்கேயேற்றிய நூல் தான் கமராயணமா? இல்ல இல்ல, சிலப்பதிகாரம். இல்ல, திருக்குறள். ஆமாம், திருக்குறள். அந்த திருக்குறள் முதல் முறையில அங்கதான் அரங்கேற்றினால் நம்முடைய திருவள்ளுவர். அந்த திருக்குறள் மூன்று பால்கள் உள்ளது, என்னென்ன பால் தெரியுமா? ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கைது பாலையா? இல்ல இல்ல, தனப்பால், பூப்பால், கோபாலு. இல்ல, நீங்க சொல்ற பால இருந்த அழிஞ்சு போற பால், ஆனா என்றென்றும் அழியாத பால் அறுத்து பால், பொருட்பால், காமத்து பால், அதாவது இன்பத்தால் இன்பத்து பால். இந்த மூன்று பால்களை என்றும் அழியாத பால்கள். அது மட்டும் இல்லாம இதை உணர்வு, இது வந்து உணர்வை வளர்க்கின்ற பால்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய புத்தகத்தை ஏன் குறள் சொல்றாங்க? சின்னஞ்சிறிய இரண்டடிகள், சின்னஞ்சிறிய இரண்டடிகள், சிந்திக்க வைக்கும் கருத்துரைகள், சிந்திக்க வைக்கும் கருத்துரைகள், வண்ண தமிழால் இயன்றதுவே, வண்ண தமிழால் இயன்றதுவே, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையதே, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையதே, குறள் எனும் வெண்பா பாட்டாலே, குறள் எனும் வெண்பா பாட்டாலே, குறுகிய அடியால் இயன்றதுவே, குறுகிய அடியால் இயன்றதுவே, திருவேணம் மனைமொழி உடன் கொண்டே, திருவேணம் மனைமொழி உடன் கொண்டே, திருக்குறள் கூட வந்துதான் அந்த திருக்குறள்னு அந்த புக்குக்கு பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த திருக்குறள் நாம எப்படி படிக்க வேண்டும் தெரியுமா? அதாவது ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பிறநாட்டு மொழியிலோ, இந்தி, தெலுங்கு, துளுவம் போன்ற நம்ம நாட்டு மொழியிலோ மொழிபெயர்க்கப்பட்டதுதான் இந்த திருக்குறள். அதனால இதுக்கு உலக பொதுமையான பெயர் வந்தது. இந்த திருக்குறள் பெயர் சொல்லவே முடியாது. முடிந்தவரை சொல்லுங்களேன் ஐயா. ஆளும் வேலும் திருக்குறள் பெருமைய சொல்ல போனா வெல்லாததில்லை திருக்குறளில், வெல்லாததில்லை.